பொதுவாக ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் ப்ரொடியூசரோட பேசிக் நீட் என்னவா இருக்கும்னா, ஒரு ஹோம் ஸ்டுடியோ. அதுவும் ஒரு பட்ஜெட் ஹோம் ஸ்டுடியோ செட் பண்ணணும்னா என்னென்ன தேவைப்படும், பிளஸ் எவ்வளவு செலவாகும், இதெல்லாம் ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி டவுட்ல இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. வாங்க பார்க்கலாம். ஒரு பேசிக் ஹோம் ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கு 6-7 விஷயம் இருந்துச்சுன்னா போதும். அதில் ஃபஸ்ட்டு பிசி. இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு லேப்டாப்போ பிசியோ இருக்கு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லி புதுசாக ஒன்று வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, நீங்கள் புதுசு தான் வாங்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்ஸ் ஒரு பிகினர் லெவல் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு போதுமானது. பட் என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, ஒரு 8GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்போ பிசியோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு ஹெவி பிளக்இன்ஸ் யூஸ் பண்ண முடியும், உங்கள் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் ஒர்க் ஆகும். அடுத்து DAW. உங்கள் இன்புட் எதுவாக இருந்தாலும் சரி, வோக்கல் இன்புட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் இன்புட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் கம்ப்யூட்டர் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் தான் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். இப்போ மார்க்கெட்டில் நிறைய டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. சிலது வந்து ஃப்ரீயாக இருக்குது, சிலது வந்து பெய்டு வெர்ஷன்ஸாக இருக்குது. நம்ம பிகினருன்றனால ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம இந்த DAWs பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு சில ஃப்ரீ DAWsோட டவுன்லோட் லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மிடி கீபோர்டு. என்னதான் மிடி கீபோர்டுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைனாலும் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ச்சுவல் கீபோர்டுங்கிறது இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் வந்து மிடி இன்புட்ஸை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ண முடியும். பட் ஒரு ஃபிசிக்கல் கீபோர்டுன்னு ஒன்று இருக்கிறப்ப இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் ஆடியோ ஸ்டேஷனில் போய் அந்த ஒவ்வொரு நோட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கீபோர்டு இருக்குன்ற போது நீங்கள் அதில் ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கீபோர்டு இருக்குன்னா அதில் மிடி அவுட்புட் போர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக மிடி அவுட்புட் போர்ட் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து USB-ஆக இருக்கும், இல்லை உங்கள் கீபோர்டு கொஞ்சம் பழசு அப்படின்னா அதில் வந்து ட்ரெடிஷ்னல் 5-pin போர்ட் இருக்கும். அந்த இமேஜிங் எங்கேயாவது நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து யூஎஸ்பி டைப் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சிஸ்டம் கூட பிளக்இன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 5-pin போர்ட் இருக்குன்னும் போது அதுக்கு ஒரு கனெக்டர் இருக்குது, நான் அந்த கனெக்டருக்கான இமேஜும் நீங்கள் எங்கேயாவது கொடுக்குறேன். அந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கூட பிளக்இன் பண்ணிக்கலாம். நான் இந்த கனெக்டருக்கான பையிங் லிங்க்கும் அதே மாதிரி ஒரு சில சீப் அண்ட் பெஸ்ட் மிடி கீபோர்ட்ஸ்க்கான லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மைக்ரோஃபோன்ஸ். பொதுவாக மைக்ரோஃபோனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து டைனமிக் மைக்ரோஃபோன், இன்னொன்று வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன். இதில் நம்ம டைனமிக் மைக்ரோஃபோன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு லவுட் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுமோ, இல்லை ஒரு ட்ரம்ஸ் எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து டைனமிக் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதுவே ரொம்ப டீட்டெயில்டு சவுண்ட், டெலிகேட் சவுண்ட்ஸ், இல்லை ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மைக்ரோஃபோன் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். லைக் நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம், என்ன ரெக்கார்ட் பண்ணுறோம், இதுன்றதை பற்றி. இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு சில மைக்ரோஃபோன்ஸோட டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆடியோ இன்டர்ஃபேஸ். எந்த ஒரு இன்புட் சிக்னலாக இருந்தாலும் இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் வழியாக தான் உங்கள் கம்ப்யூட்டருக்கு போகும். இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக தேவையா அப்படின்னா இல்லை, இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு சகிப்புத்தன்மைன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஃபோனை டைரெக்டாக 3.5mm ஜாக் வச்சு உங்கள் பிசி கூட லேப்டாப் கூடயோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லேட்டன்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லேட்டன்சிங்கிறது டிலே. இப்போ நீங்கள் வந்து ஒரு கீபோர்டில் ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த சிக்னலை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ செகண்டோ இல்லை ஒரு மில்லி செகண்டோ டிலே இருக்கும்.
அந்த டிலே தான் லேட்டன்சி. இப்போ நீங்கள் இந்த மைக்ரோஃபோனையோ இல்லை மிடி இன்புட்டையோ டைரெக்டாக நீங்கள் பிசி கூட கனெக்ட் பண்ணும்போது இந்த லேட்டன்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு டிலேங்கிறது தவிர்க்கப்படும். இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் டிலேங்கிறது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்ட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மைக்ரோஃபோனை வந்து உங்கள் பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த எக்ஸ்டர்னல் சவுண்ட் கார்டுக்கான லிங்க்கும் சரி, ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கான லிங்க்கும் சரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பிளேபேக் டிவைசஸ். பிளேபேக் டிவைசஸில் மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஹெட்ஃபோன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டூடியோ மானிட்டர்ஸ். அது என்ன ப்ரோ ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறக்கு ரெண்டு ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த பேஸ் மிட்ரேஞ்ச் அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே நம்ம வந்து இந்த ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் வந்து அதோட ஃப்ரீக்குவன்சிஸை ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுக்கும். ஸோ ரொம்ப அந்த அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மளால் கேட்க முடியும். இந்த மிக்சிங் மாஸ்டரிங் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ மானிட்டர்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ரோ ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் இல்லைன்னா நம்மளால் ரெக்கார்டிங்கோ இல்லை ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனோ பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்கு தான் நமக்கு இன்னொரு பிளேபேக் டிவைஸான ஹெட்ஃபோன்ஸ்னு இருக்குது. ஒரு நல்ல பேர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ், ஒரு ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டர். இல்லை ப்ரோ ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸில் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நார்மல் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீசன்ட் பேர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஒரு பிகினருக்கு இதுவே போதுமானது. நான் ஒரு சில பட்ஜெட் ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் இருந்தாலே போதும், ஒரு பேசிக் அதே சமயம் எஃபிஷியண்டான ஹோம் ஸ்டுடியோவை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். நன்றி.